ஜனவரி 1 முதல் 11 வரையில் உள்ள தேதிகளுக்கான 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்காதவர்கள் கேட்கும் அடுத்த கேள்வி, 500 ரூபாய் டிக்கெட் வெளியிடுவார்களா? இந்த கேள்விக்கு தேவஸ்தானமே பதில் கொடுத்துள்ளது. 300 ரூபாய் டிக்கெட்டை விட 200 ரூபாய் மட்டுமே அதிகமுள்ள இந்த 500 ரூபாய் ஆன்லைன் விர்ச்சுவல் சேவா டிக்கெட் என்பது 300 ரூபாய் டிக்கெட்டை போன்றதுதான். 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கவில்லை, கூட்டத்தில் லைனில் நின்று இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு விருப்பமில்லை, ஆனால் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் 300 ரூபாய் டிக்கெட்டை போல புக்கிங் செய்து டிக்கெட் வாங்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக இருப்பதுதான் இந்த 500 ரூபாய் டிக்கெட். அப்படிப்பட்ட இந்த 500 ரூபாய் டிக்கெட்டை ஜனவரி 1 முதல் 11 தேதிக்கு எப்போது வெளியிடுவீர்கள் என கேட்ட கேள்விக்கு, 500 ரூபாய் டிக்கெட் வெளியிடுவது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும், ஒருவேளை முடிவெடுத்தால் அதை பற்றிய அறிவிப்பு வெளியிடுவோம் என்றும் தேவஸ்தானம் இமெயில் மூலம் பதில் அளித்துள்ளது. ஜனவரி 2 முதல் 11 தேதிக்கு 250,000 300 ரூபாய் டிக்கெட் வெளியிடுவோம் என்று அறிவித்த தேவஸ்தானம் 2 லட்சம் டிக்கெட் மட்டுமே வெளியிட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இந்நிலையில் அந்த மீதமுள்ள 50,000 டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் கொடுப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த நிலையில்தான் 500 ரூபாய் டிக்கெட் பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தேவஸ்தானம் சொல்கிற பதிலிலிருந்து, 500 ரூபாய் டிக்கெட் வெளியிடுவது பற்றி தேவஸ்தானம் ஆலோசித்து வருகிறது என நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜனவரி 1 முதல் 11 500 ரூபாய் டிக்கெட் வெளியாகாது என தேவஸ்தானம் தீர்க்கமாக பதிலளிக்காமல் இன்னும் முடிவெடுக்கவில்லை என பதிலளித்திருப்பதால் 500 ரூபாய் டிக்கெட் வெளியிட ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். அப்படி 500 ரூபாய் டிக்கெட் வெளியிட்டால் அது 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்காத பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாகவே இருக்கும். இது போன்ற திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.